So in the video lesson la paakkaradhu nama 11th standard general maths 6th chapter binomial theorem that is TM-EM Gomathi la 8th namakku paathukapora idhu engal kodukapattadhu and idhu engaludaya arithmetic mean geometric mean harmonic mean adudaya value vandu kodutirukke arithmetic mean vandu geometric mean ah vida 15 adhigama irukku அதே மாதிரி ஹார்மோனிக் மீன் விட சாரி ஜாமெட்ரிக் மீன் விட 10 அதிகமா இருக்கு தி அரித்மெடிக் மீன் ஆஃப் டூ நம்பர் எக்ஸீட் ஜாமெட்ரிக் மீன் பை 10 தட் இஸ் அரித்மெடிக் மீன் எக்ஸீட் ஜாமெட்ரிக் மீன் பை 10 தென் தி சேம் அரித்மெடிக் மீன் எக்ஸீட் ஹார்மோனிக் மீன் பை 60 It exceeds harmonic mean by 15. Then we have to find the value of the two numbers. So, இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டு எண்களை A மற்றும் B என்ற அதனுடைய கூட்டு சராசரி, then பெருக்கல் சராசரி, then விசை சராசரி. இந்த மூணுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கூட்டு சராசரி வந்து பெருக்கல் சராசரியை விட 10 அதிகமாகவும் இந்த சேர் கூட்டு சராசரி இசை சராசரியை விட 14 அதிகமாகவும் உள்ளது அப்படின்னா ஒன்னு இல்ல சிம்பிள் வேர்டா சொல்லியிருந்தத கஷ்டம் அரித்மெடிக் மீன் வந்து 10 அதிகம் இதை விட ஜாமெட்ரிக் மீன் விட அதே அரித்மெடிக் மீன் 14 அதிகம் ஹார்மோனிக் மீன் விட 14 அதிகமா இருக்கு இப்போ நம்ம அரித்மெடிக் மீன் ஃபார்முலா தெரியும் டூ நம்பர்ஸ் அரித்மெட்டிக் மீன் ஏ பிளஸ் பி பை டூ அதை ரெண்டே ஆட் பண்ணி டூ ஆல டிவைட் பண்ணுவோம் இதே ஜாமெட்ரிக் மீனா இருந்தா ரூட் ஆஃப் ஏபி தென் ஹார்மோனிக் மீனா இருந்தா டூ ஏபி பை ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலாவில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் தெரியாட்டி கூட படிச்சிருக்க முடியாது ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ டைரக்டா 11th அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ தெரிஞ்சுக்கேன் இப்போ இது வந்து நம்ம இங்கே வித் இம்ப்ளை பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் அதே மாதிரி இங்க என்ன எழுதிக்கலாம் இது அப்படியே இருக்கும் இந்த ஜி வேல்யூ எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஹியர் வி ஆர் ரைட்டிங் திஸ் ஒன் ஆர் இங்க எழுதிக்க ஹெச் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 60 அண்ட் யூ நோ ஒன் வேல்யூ ஒரு ஃபார்முலா ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஜி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன் அல்லது ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹெச் அப்போ இங்கே ஜி ஸ்கொயருக்கு நம்ம என்ன இருக்கிறோம் ஏ மைனஸ் என்ன ஃபார்முலா கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக அப்போ இங்கே ஜியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஸோ ஏ மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படியே வச்சு ஹெச் என்னவா மாற்றிக்கிறோம் ஏ மைனஸ் 50 எப்பவுமே மேக்ஸில் நிறைய அன்னோன்ஸ் வச்சுட்டு கூடாது ஒரே அன்னோன் வச்சுட்டு சப் செய்யணும் இப்போ பாரு எல்லாமே ஒரே அன்னோன் தான் மாற்றி ஏ ஏ ஏ இதுக்காக தான் இவ்வளோ வேலை நம்ம இதை பண்ணோம் இது ஏ மைனஸ் 50 ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab தென் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இது ஏவோ உள்ள பண்ணுவார் ஸோ ஏபிசி ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் 60 a so a square 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 square
percentage question you are getting. So that is why we are going to A equal to 25 for the appraisal subsequent. A plus B. So A plus B by 2 equal to 25. So which implies A plus B equal to 50. This is the appraisal. After that, this is the G is where? So G equal to A minus 10. A for the value is 25. So this is 25 minus 10.
So this is equal to 50. So g or value 50. If in the g or value in the substitution. So g equal to root of ab or g square. Or g square equal to ab. 15 square equal to ab. So 225 equal to a, that way a plus b equal to 15 is from a. So a appears, then b is better equal to a minus 50 appears. So b equal to, in the plus a side will be minus a. So a is a square minus 58, that way 225. So a square minus 58, then minus 225 equal to 0. So a minus 45, then a minus 5 equal to 0. In the multiply panna minus 50 varo. So add panna minus 50 multiply panna 5 6 25 balance to get in the answer of the correct. So this implies a equal to 45 and a equal to 5. Appa b value kandupidikkala. So case 1. So case 1 when a equal to 45, b என்ன கிடைக்கிறோம் நமக்கு 5. ஏன்னா இந்த இடத்துல வந்து a plus b 50. So case 2 when b equal to, sorry, when a equal to 5, which implies b equal to 45. Therefore the numbers are 5, 45. இந்த இரு எண்கள் வந்து 5 மற்றும் 45. இது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே 45 ஃபைவ் ஆட் பண்ணால் 15, 58 டிவைட் பண்ணால் 25. நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கு. ஏன் 25 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த பற்றி தான் பார்க்கலாம். தேங்க்யூ.